ان الحمد لله والصلاه والسلام على رسول الله اللهم صل على محمد عدد ما في علم الله صلاه دائمه بدوام ملك الله وقال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد وقل ربي زدني علما سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي صدق الله العلي العظيم அன்புமிக்கவன், அருள் மிக்கவன், எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் நம் உயிரினும் உயிரான, உயிரை விடவும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்கள் காட்டித்தந்த வாழ்க்கையை வழிமுறையை, தங்களது வாழ்விலே ஒருபோதும் நெறி தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஈ தாபியீன்கள் நல்லோர்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய தொழுகைக்காக வேண்டி வந்திருக்கிற, இன்னும் வர இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாக என் வார்த்தைகளை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. பேரன்பு மிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தேர்தல் பற்றி உண்டான பரபரப்பான செய்திகள் பேசப்படுகிற இந்த நேரத்திலே தேர்வு பற்றி உண்டான செய்திகளும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. எப்படியாவது ஆட்சியை பிடித்துவிடலாம் என்று அரசியல் கட்சிகளும் அரசியல் தலைவர்களும் இன்றைக்கு சிந்தித்துக் கொண்டிருப்பதைப் போல, எப்படியாவது வெற்றியை பிடித்துவிட வேண்டும், எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்கிற சிந்தனையில் இன்றைக்கு பரீட்சை எழுத இருக்கிற மாணவ மாணவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய வாக்குகள் எப்படி வாங்கலாம், நிறைய ஓட்டுகளை எப்படி பெற்றுக் கொள்ளலாம் என்று இன்றைக்கு அரசியல் கட்சிகள் அரசியல் தலைவர்கள் யோசித்துக் கொண்டிருப்பதை போல, நிறைய மதிப்பெண்கள் எப்படி பெறலாம் என்று இன்றைக்கு பரீட்சை எழுத இருக்கிற மாணவ மாணவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓட்டுகள் கிடைக்கவில்லை என்றால் கோட்டுக்குள் போக முடியாது என்கிற பயம் இன்றைக்கு அரசியல்வாதிகளுக்கு இருப்பதைப் போல, சரியான மதிப்பெண்கள் பெறவில்லை என்றால் மதிப்பு இல்லாமல் போய்விடுமோ என்கிற பயம் இன்றைக்கு பரீட்சை எழுத இருக்கிற மாணவ மாணவியருக்கு இருக்கிறது. அதனால் தான் சொன்னேன், தேர்தல் பற்றி உண்டான பரபரப்பான செய்திகள் பேசப்படுகிற இன்றைய சூழ்நிலையில் தேர்வு பற்றி உண்டான செய்திகளும் இன்றைய மாணவ மாணவர்களின் உள்ளத்திலே பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. தற்போது சிபிஎஸ்இ என்ற பொது தேர்வு தொடங்கி கடந்த 4ஆம் தேதி பிளஸ் டூக்கான தேர்வு தொடங்கி 800,000 மாணவ மாணவர்கள் பிளஸ் டூக்கான தேர்வை எழுதி கொண்டிருக்கிறார்கள். அதே போல வரக்கூடிய 15ஆம் தேதி 15,000,000 மாணவ மாணவர்கள் எஸ்எஸ்எல்சி தேர்வை எழுதுவதற்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு வீடுகளிலும் பள்ளிக்கூடங்களிலும் மாணவர்கள் மாணவிகளின் அதிகமான பேச்சுக்களிலும் தேர்வுகள் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லோருக்கும் தேர்வு பற்றி உண்டான பயங்கள் இன்றைக்கு வந்துவிட்டன, தேர்வு பற்றி உண்டான சிந்தனைகள் இன்றைக்கு வந்துவிட்டன. இந்திய மருத்துவ சங்கம் ஒரு ஆய்வு சொல்கிறது, பிள்ளைகளுக்கு 70% பிள்ளைகளுக்கு தேர்தல் ஜுரமே வந்துவிடுகிறது என்பதாக. இந்த தேர்தலை பற்றி, தேர்வை பற்றி உண்டான சிந்தனைகளும் தேர்வை பற்றி உண்டான எண்ணங்களும் அவர்களுக்கு காய்ச்சலை, ஜுரத்தை ஏற்படுத்தி விடுகின்றன என்பதாக ஒரு இந்திய மருத்துவ ஆய்வகம் நமக்கு சொல்கிறது. அந்த அளவுக்கு இன்றைக்கு தேர்வு என்பது பிள்ளைகளுக்கு முக்கியமான ஒன்றாக மாறிப்போய்விட்டது. இந்த நேரத்திலே கல்வி சம்பந்தமாகவும் தேர்வுகள் சம்பந்தமாகவும் சில செய்திகளை நாம் பரிமாறிக்கொள்ள இருக்கிறோம். அருமையான பெருமக்களே, கற்குதல் சம்பந்தமான ஏராளமான செய்திகள், ஏராளமான வசனங்கள், ஏராளமான வார்த்தைகள் இந்த தமிழிலே இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. கற்றவருக்கு செந்த இடமெல்லாம் சிறப்பு என்பதாக சொல்வார்கள். சீனும் சென்றேனும் சீர்கல்வியை தேடிக்கொள் என்பதாக சொல்வார்கள். கற்கே நன்றே, கற்கே நன்றே, பிச்சை புகினும் கற்கே நன்றே, பிச்சை எடுத்தாவது
கல்வியை கற்றுக்கொள் என்று சொல்கிற வாசகங்களை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி கல்வி சம்பந்தமான ஏராளமான செய்திகள் ஏராளமான அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பிளேட்டோ என்கிற அறிஞன் சொல்லுவான், கற்காமல் இருப்பதை விட நீ பிறக்காமல் இருப்பதே மேல் என்பதாக சொல்லுவான். இப்படி இந்த உலகத்திலே உதித்துவிட்ட ஒவ்வொரு அறிஞர்களும் ஒவ்வொரு மேதாவிகளும் இந்த கல்வி சம்பந்தமாக, கல்வியின் உயர்வு சம்பந்தமான பல்வேறு கருத்துக்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே கல்வி சம்பந்தமாக சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்வோம். அல் குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகாக சொல்லிக் காட்டுவான், வக்குர் ரப்பி ஜிதினி இல்மா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே, எதையும் கேட்க வேண்டும் என்று சொல்லாத அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நபியை நீங்கள் பதவியை கேளுங்கள் என்றோ, பணத்தை கேளுங்கள் என்றோ, உங்களுக்கான மரியாதையை கேளுங்கள் என்றோ, உங்களுக்கான மரியாதையை கண்ணியத்தை கேளுங்கள் என்றோ எதையும் கேட்க சொல்லி சொல்லாத அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து, நபியை நீங்கள் கேளுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரே செய்தி கல்வியை மட்டும்தான். ஒக்குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள் கேளுங்கள், ஜிதினி இல்மா, இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்து என்பதாக, கல்வி குறித்து கேளுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன் ஷரீஃபிலே பதிவு செய்கிறான் என்றால், இந்த மனிதர்களுக்கு கல்வி என்பது அவசியம் என்பதையும் அது கட்டாய தேவை என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். குர்ஆனிலே முதல் முதலாக இறங்கப்பட்ட வசனமே இக்ரா, நீ படிப்பீராக, ஓதுவீராக, தெரிந்து கொள்வீராக என்று அர்த்தம் படைத்த அந்த வாசகத்தை தான் அல்லாஹ் முதல் முதலாக இறக்கியிருக்கிறான். எனவே மனிதனின் முதல் ஆற்றலும் முக்கிய ஆற்றலும் கல்வியாக இருக்க வேண்டும் என்கிற செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகிறான். நூன் வல் கலமி வமா யஸ்துரூன், பேனாவின் மீது சத்தியமிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். எழுதுகோலின் மீது சத்தியமாக, எழுத்தாற்றலின் மீது அல்லாஹ் சத்தியமிட்டு கூறுகிறான். எனவே கல்வி என்பது அவசியம் என்பதையும் அதை முக்கியம் என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே சொல்லி காட்டுவான். உங்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தான், பின்பு மனிதனை படைத்தான் என்று சொல்கிறார். முதல்ல அல்லாஹ் மனிதனத்தம் படைத்தான், அதற்கு பின்னால் தான் அல்லாஹ் குர்ஆனை கற்குதலை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். ஆனாலும் கூட இந்த வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கல்வியை முற்படுத்தி மனித படைப்பை பிற்படுத்தி சொல்கிறான் என்றால், ஒரு மனிதனின் படைப்பின் சிறப்பே, ஒரு மனிதன் படைத்ததின் நோக்கமே, அவனுடைய கண்ணியமே அவன் படிக்கிற படிப்பின் மூலமாகத்தான் இருக்கிறது என்பதை இந்த சமூகம் விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். படைப்பு முன்னதாக இருந்தாலும் கூட அவனுக்கு கற்றுக் கொடுத்ததை கொண்டு அல்லாஹ் பெருமை அடைகிறான். அர் ரஹ்மான், அர் ரஹ்மான் யார் தெரியுமா? உனக்கு நான் தான் குர்ஆனை கற்றுக் கொடுத்தேன். நான் உன்னை படைச்சம் என்று சொல்லி அல்லாஹ் பெருமைப்படல, நான் உன்னை உருவாக்கியவன் என்று அல்லாஹ் சொல்லி பெருமைப்படவில்லை. அல்லமல் குர்ஆன், உனக்கு கல்வி என்கிற ஞானத்தை நான் கொடுத்தேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமைப்படுகிறான் என்றால், கல்வி என்பது அவசியம் என்பதை இது போன்ற வசனங்கள் நமக்கு சொல்லி தருகின்றன. இப்படி ஏராளமான செய்திகள் கல்வியை பற்றி சொல்லி இருந்தாலும் கூட, கல்வி இன்றைக்கு நம்முடைய பார்வைகள் எப்படி இருக்கின்றன? தேர்வுக்காக வேண்டி படிக்கிறோமே தவிர தேர்வதற்காக வேண்டி யாரும் படிக்கவில்லை. பரீட்சை எழுதணும் என்பதற்காக வேண்டி படிக்கிறோமே தவிர, எனக்கு நாலு விஷயங்கள் தெரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி படிக்கவில்லை. என் அறியாமை அகல வேண்டும், எனக்கு இருக்கக்கூடிய தெரியாமை நீங்க வேண்டும் என்கிற உணர்விலே இன்றைய இளைஞர் சமுதாயம் படிக்கவில்லை. பரீட்சை அன்னைக்கு கேட்ட கேள்விக்கு பதில் எழுதணும், அதுக்கு என்ன வழி, என்னத்தையாச்சும் படிப்போம் என்கிற நிலைக்கு இன்றைக்கு நாம் மாறிவிட்டோம். என் அருமையான பெருமக்களே, அருமையான பெற்றோர்களே, இந்த நிலையை மாற்ற வேண்டும். என்னைக்காச்சும் ஒரு நாள் படிக்கிற இந்த தன்மை இருக்கிறது, இது நல்ல பழக்கம் அல்ல. தேர்வுக்காக வேண்டி படிப்பது என்பதை உங்களை ஒருபோதும் அறிவாளியாக மாற்றாது, ஒருபோதும் சிறந்த சிந்தனை உள்ளவர்களாக மாற்றாது. தேர்வதற்காக வேண்டி படிக்க வேண்டும், உங்களின் அறியாமை அகற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி படிக்க வேண்டும். அப்படின்னா எப்படி படிக்கிறது? எல்லா நாளும் படிக்க வேண்டும். தேர்வுக்காக வேண்டி படிக்கிற அந்த பழக்கத்தை ஒதுக்கிவிட்டு எல்லா நாளும் படிக்கிற ஒரு பழக்கத்தை நாம் கொண்டு வந்தோம் என்றால் இந்த சமூகத்தில் உயர்ந்து விடலாம். அப்படி உயர்ந்தவர்கள் ஏராளம். என்ன காரணம்? இன்னைக்கு சோம்பேறித்தனம். என்னத்தை போட்டு படிக்கிறது? வரட்டும் தேர்வு, பரீட்சை வரும்போது பார்த்துக்கலாம் என்கிற சோம்பேறித்தனமான நிலைப்பாடுகள் இன்றைய இளைஞர்களை அதிகமான ஞானங்கள் தெரியாதவர்களாக மாற்றி போய்விட்டது. ஒரு மலை உச்சியில் ஒருத்தர் நின்றிருக்கான், ஒரு உயரமான மலை, அந்த மலையின் உச்சலே ஒருத்தன் இருக்கிறான், கீழே ஒரு மூணு பேர் பார்க்கான்,
பார்த்துட்டு மலை உச்சில நிற்கிறானப்பா, எதுக்கு அப்படி நிற்கிறான் அப்படின்னு மூணுவருக்குள்ள பேசிக்கிறதானுவன். அதில் ஒருத்தம் சொல்லியிருக்கான், ஏதாவது ஆட்டை கிட்ட கொண்டு போய் மேலே போய் மேய்ப்பாப்பா, அதனால் மலை உச்சில நிற்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். கூட இருந்தவன் சொன்னா, சேச்சா அப்படிலாம் இருக்காது, எதையாச்சும் பொது இலக்கத்தில் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி போயிட்டானோ அப்படின்னு இன்னொருத்தன் சொல்லியிருக்கிறான். அதில் மூணாவது உள்ள ஒருத்தன் சொல்லியிருக்கிறான், இல்லை இல்லை காற்று வாங்கலாம்னு போயிருப்பான் அப்படின்னு மூணுவரும் பேசிக்கொண்டார்கள். மூணு பேரும் பேசினதை மூணுவருடைய கருத்தை மூணுவருமே ஏற்றுக்கிறல, நான் சொன்னதன் சரி நான் சொன்னதன் சரி அப்படின்னு மூணுவருக்குள்ளே சண்டை. எதுக்கு சண்டை விடுவோம், வா மேலேயே போகலாம் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏறி அவன்கிட்ட போய், எதுக்குப்பா நீ வந்திருக்க அப்படின்னு கேட்டான். அழகான ஒரு பதில் சொன்னான், ஒன்றுமில்லை சும்மா நிற்கேன் அப்படின்னா, ஒன்றுமில்லை சும்மா நிற்கேன் அப்படின்னா. இன்றைக்கு இளைஞர்களுக்கு ரொம்ப பிடித்தமான வார்த்தை, இந்த இளைய சமுதாயத்திற்கு ரொம்ப பிடித்தமான வார்த்தை சும்மா இருக்கிறது. ஜாலியாக இருக்கணும், அரட்டை அடிக்கணும், விளையாடணும், சிரிக்கணும், எழுதலாம். வாழ்க்கையில் முன்னேற்றுவதற்குண்டான தருணம் இது. நம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதற்குண்டான இறைவன் கொடுத்த வாய்ப்பு இது. இன்றைக்கு யாரும் அதை நினைத்து பார்ப்பது கிடையாது. ஜாலியா இருக்கணும், சும்மா இருக்கணும், ஏதாவது அரட்டை அடிக்க வேண்டும், வெட்டியாக ஊர் சுத்த வேண்டும், காலையில் 8 மணி 9 மணி வரைக்கும் கிடந்து உறங்கணும், அம்மா வந்து எழுப்பும் போது ஏமா நேரத்தோடு எழுப்புறேன் அம்மாட்ட சண்டை போடணும் என்கிற நிலைக்கு இன்றைக்கு இளைய சமுதாயம் சுருங்கி போய்விட்டது. கடைசி நேரத்தில் தேர்வு என்று வருகின்ற பொழுது அங்கே இங்கேயும் ஓடி ஆடி கடைசியில் தோற்று போகிற சூழ்நிலையும் இன்றைய சமுதாயத்திற்கு ஏற்படுகிறது என்றால் முதல் கட்ட காரணமாக சோம்பேறித்தனம் இன்று இளைஞர்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்றாக மாறி போய்விட்டது. சோம்பேறியாக இருப்பதன் காரணமாக அன்னன்னைக்கு படிக்க வேண்டியதை விட்டுறான். கடைசியில் மொத்தமாக வந்தவனுக்கு அழுத்துகின்ற பொழுது அந்த படிப்பை படிக்க முடியாமல் திணறிக்கொண்டு தேர்விலே தோல்வியடையக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம் என்றால் சோம்பேறித்தனத்தை கைவிட வேண்டும். தேர்வுக்காக வேண்டி படிப்பதை விட தேர்வதற்காக வேண்டி படிக்கக்கூடிய ஒரு நல்ல பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சோம்பேறித்தனத்தை இஸ்லாம் இன்றைக்குமே அங்கீகரிக்காது. சோம்பேறிகளை இஸ்லாம் இன்றைக்குமே அங்கீகரிக்காது. உஹது போர்க்களம் எல்லோருக்கும் தெரியும், கடுமையான சேதம் ஏற்பட்டு போச்சு. ரசூலுல்லாஹ்வுக்கு பயங்கரமான அடி ஏற்பட்டு போச்சு, காயம் ஏற்பட்டு போச்சு. சஹாபாக்கள் அதிகமான நபர்களுக்கு கைகளை இழந்தவர்கள், கால்களை இழந்தவர்கள், பெரும் காயம் ஏற்பட்டவர்கள் எல்லோரும் வந்துகிட்டு இருக்கிறாங்க. சஹாபாக்களுக்கு அந்த காயங்களுக்கு இன்னும் மருந்து கூட போடல, யாருக்கும் வேதனை இன்னும் தீரல, கடுமையான வழியில் சஹாபாக்கள் நிற்கிறார்கள். இந்த நேரத்தில் செய்தி கிடைக்கி மக்காவாசிகள் திரும்பவும் படையை கொண்டுட்டு வராங்களாம். மக்காவாசிகள் திரும்பவும் படையை கொண்டுட்டு வராங்களாம், திரும்பவும் நம்ம போர் தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருகிறது. உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்கள்லாம் போர் செஞ்சு களைச்சு போயிருக்கிறாங்க. எந்த சஹாபையின் ரத்தம் கூட இன்னும் காயலை, கடுமையான வேதனையில் இருக்கிறார்கள். ரெஸ்ட் எடுக்கணும், அவங்களுக்கு சும்மா விளையாடிட்டு வந்து இருக்கல, போர் செய்து விட்டு வந்திருக்கிறார்கள். உடல் உறுப்புகளை இழந்த நிலையில் சஹாபாக்கள் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் கேட்கிறார்கள், என்ன செய்வோம்? உடனே யார் ரசூலுல்லாஹ், போருக்கு செல்வோம். அதனால என்ன ரசூலுல்லாஹ், முடியாது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு என்கிற சோம்பேறித்தனத்திற்கு அங்கு இடம் இல்லை. மறுபடியும் போர் செய்ய வேண்டுமா? இதோ தயாராக இருக்கிறோம் நபியே. ஒரு கை இருக்கிறது, ஒரு கை தானே போனது, ஒரு கண் இருக்கிறது, ஒரு கண்ணு தானே போனது என்கிற உணர்வோடும் மீறுமிக்க திறமையோடும் தான் இஸ்லாம் இந்த உலகத்தில் வளர்ந்தது. எனவே சோம்பேறித்தனத்திற்கு இஸ்லாத்தில் என்னைக்குமே இடம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு முழுக்க முழுக்க சோம்பேறிகளாகவே இஸ்லாத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்முடைய மேலான கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே சோம்பேறிகள் என்றைக்கும் வெற்றி பெற முடியாது. அந்த வெற்றி என்பது நிரந்தரமானது அல்ல, தற்காலிகமானது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள், யார் உலகத்தில் வாழுகின்ற காலத்தில் சோம்பேறியா சுற்றி திரிந்து எந்த விதமான ஒரு பயன்பாட்டிற்கும் இல்லாமல் சோம்பேறியாக ஆகிக்கொண்டானோ இவனை அல்லாஹு, இவன் அல்லாஹு எப்படி சந்திப்பான் தெரியுமா? ஹத்தா யல்காஹு தஆலா வலைஸ ஃபீ வஜ்ஹிஹி முஸ்அத்துல் லஹ்மி, அவன் கண்ணத்தில் சதையே இல்லாம தான் சந்திப்பான். இந்த உலகத்தில் சோம்பேறியா இருக்கிறான் பாருங்க, சோம்பி சோம்பி அலையிறான் பாருங்கிற
எந்த விதமான உழைப்பும் இல்லாமல் இருக்கிறானே, மற்றவர்கள் தரக்கூடிய ஆதாயத்தை கொண்டே தன்னுடைய வாழ்வாதாரத்தை கணிக்கிறானே, முன்னேற வேண்டும் உயர வேண்டும் என்கிற எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் இருக்கிறானே, இவனை கியாமத் நாளையில் அல்லாஹ்வை இவன் சந்திக்கிற நேரத்திலே வலைசஃபி வஜ்ஹிஹி முஸ்அத்துல் லஹ்மிஹி, அவன் முகத்தில் சதையே இல்லாமல் முஸ்அத்துல் லஹ்மி சதை இல்லாமல் சந்திப்பான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அவன் முகத்தை பார்க்கவே முடியாது, அவன் பார்ப்பதற்கு கூட தகுதியற்ற ஒரு கேவலமானவன் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள் என்றால் சோம்பேறித்தனத்தை கையில் விடணும். அன்னைக்கு மட்டும் படிக்கிற என்கிற நிலையை மாற்றிவிட்டு அன்னன்னைக்கு படிக்கக்கூடிய மாணவர்களாக இன்றைய மாணவர்கள் மாறினார்கள் என்றால் நிச்சயமாக வாழுகின்ற வருகின்ற எதிர்காலம் சிறப்பான ஒரு எதிர்காலமாக இருக்கும் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. எனவே இந்த தேர்விலே கூடுதல் கவனத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நாம் உயர்வதற்கும் நாம் சிறந்து விளங்குவதற்கும் நம்முடைய வாழ்க்கையில் என்னைக்கோ நடந்த ஒரு நிகழ்வு காரணமாக இருக்கும். நாம் ஒரு காலகட்டத்திலே உயர்ந்து விளங்குவதற்கும் சிறந்து விளங்குவதற்கும் நம்முடைய வாழ்க்கையில என்றைக்கோ நடந்த ஒன்று காரணமாக இருக்கும். பாருங்களேன், ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மக்கா நகரத்தின் வீதியிலே உருவிய வாளோடு விரித்த முகத்தோடு தடித்தமான வார்த்தைகளோடு கடுமையான சினத்தோடு மக்காவின் வீதியிலே உருவிய வாளோடு புறப்பட்ட உமருடைய வாழ்க்கையிலே ஒரு நிகழ்வு சொல்லப்படுகிறது. ஓ தங்கச்சி வீட்டில் குரான் ஓதக்கூடிய சப்தம் கேட்கிறது என்பதாக உள்ளே போகிற உமர், வெறியோடு போகிற உமர், கோபத்தோடு போகிற உமர், வெளியே வருகின்ற பொழுது இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்கிற உணர்வோடு உள்ளே சென்ற உமர், வெளியே வருகின்ற பொழுது இஸ்லாத்தின் பாதுகாவலனாக இஸ்லாத்தின் அரணாக இஸ்லாத்தின் தூணாக மாறுகிறார் என்றால் உமருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு நிகழ்வு அவரை மிகப்பெரிய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியாக உயர்த்துவதற்கு காரணமாக இருந்தது. இப்ராஹிமின் அதுகும் ரஹமத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு அரசராக இருந்தவர், இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்கிற நிலையில் இல்லாமல் இருந்தவர், அன்றைக்கு எந்தெந்த தவறுகள் இருந்ததோ ஒட்டுமொத்த தவறையும் செய்தவர், அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு. அவர் பணிப்பெண்ணு அவருடைய ரூமை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, அவருடைய படுக்கக்கூடிய அந்த பஞ்சுமத்தையை பார்த்த உடனே எவ்வளவு அழகான பஞ்சுமத்தை அப்படின்னு படுத்த அந்த வேலைக்கார பெண்ணு அப்படியே தூங்கிருச்சு. உள்ளே வருகிறார் இப்ராஹிமின் அதுகம் பேரரசர், கடுமையான கோபம், எவ்வளவு பெரிய அரசனா, என்னுடைய பஞ்சுமத்தின் உனக்கு தூக்கங்க கோடு கடுமையா அடிச்சுப்பட்டாரு. அடிச்ச உடனே அந்த அடிமை பெண் சிரிச்சிச்சு, என்னமா இந்த அடி அடிச்சிருக்கிற சிரிக்கிறியா அப்படின்னு அதுக்கு சொல்லிச்சு. கொஞ்ச நேரம் படுத்ததுக்கே என்னுடைய எஜமான நீ என்னை அடித்து விட்டாய், காலம் காலமாக நீ படுத்துக் கொண்டிருக்கிறாய், உன்னுடைய எஜமானான அல்லாஹ் உன்னை எப்படி அடிக்க போறானோன்னு நினைச்சேன், எனக்கு சிரிப்பு வந்துச்சுன்னு சொல்லிச்சான். அந்த நிகழ்வு அவரை மாற்றியது. எல்லாம் வேண்டாம் என்று துறவரத்தை மேற்கொண்டு மிகப்பெரிய ஞானியாக இப்ராஹிம் அதுகும் ரஹமத்துல்லாஹி அலைஹி மாறியதற்கு காரணம் அவர் வாழ்க்கையிலே நடந்துவிட்ட இந்த நிகழ்வு என்பதாக சொல்லப்படுகிறது. சகாயம் எல்லோருக்கும் தெரியும், மதுரையில் கலெக்டராக இருந்து தற்காலம் இப்போ இன்னைக்கு வெளியாக இருக்கக்கூடிய நேற்று வெளியான ஆந்த விகடனில் கூட அவரை பற்றி உண்டான ஒரு கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கிட்ட கேட்கப்பட்டுச்சு ஒரு கேள்வி, நீங்கள் வந்து மிக திறமையான நேர்மையான அதிகாரியாக எப்படி மாறினீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்வார், சிறு பிள்ளைகளில் என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து மாங்காய் பிடுங்குவதற்கு நான் போனேன். அப்படி ஒரு நாள் போகும்போது மாங்காவை நான் பிடுங்கிட்டு வரும்போது அந்த காவலாளி எங்களை விரட்ட ஆரம்பிச்சிட்டான், நாங்களும் பயந்து ஒடியாந்தோம், ஒடியாந்து வீட்டுக்கு வந்துட்டேனா மாட்டலை. அதனால என்னுடைய பார்த்தோடனே இப்படி இழைச்சி போய் களைச்சி போய் வேர்வையோடு வரக்கூடிய தன்னுடைய மகனை பார்த்தோன்னே எங்கள் அம்மா கேட்டாங்க, ஏன்டா இப்படி ஓடி வர்ற அப்படின்னு. இல்லைம்மா மாங்காய் பிடுங்க போனோமா காவலாளி விரட்டினாரா அதனால வந்துட்டோம், அப்படி செய்யக்கூடாது, அப்படி திருடிட்டு வரக்கூடாது, அது நல்ல பழக்கம் இல்லை அப்படின்னு நான் திருடிய அந்த மாங்காவிற்குண்டான காசை என்னுடைய கையிலே தந்து இந்த மாங்காவை போய் கொடுத்துட்டு அதற்குண்டான காசையும் கொடுத்துட்டு வா அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. நான் திரும்ப அவர்கிட்ட போய் காசையும் கொடுத்து மாங்காவையும் கொடுத்தோன்னே அவர் பரவாயில்லப்பா ஹோ அப்படின்னு சந்தோஷமாக அனுப்பி வச்சார். அப்போ ஒரு நிறைவை நான் பார்த்தேன், நேர்மையாக இருந்தார். திருடி வந்த பொழுது என்னை விரட்டிய அதே காவலாளி
நான் பணத்தை கொடுத்து நேர்மையாக நடக்குகின்ற பொழுது எனக்கு அந்த மாங்காவையும் தந்து என் கையிலே பைசாவையும் தருகிறான் என்றால் நேர்மைக்கு மரியாதை இருக்கிறது என்பதை என் தாயின் மூலமாக தெரிந்து கொண்டேன். அதற்கு பின்னால் நேர்மையாக இருக்கிறேன் என்பதாக அவருடைய ஒரு கட்டுரையிலே எழுதி காட்டுவார். அதே போல ஒரு மனிதனின் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு நிகழ்வு அவனை மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்வதற்கு காரணமாக அமைந்து விடுவதை போல இளைஞர்களான மாணவர்களான மாணவிகளான ஒவ்வொருவருக்கும் அவர்களின் வாழ்க்கையில் இந்த பரீட்சை என்பது ஒரு நல்ல தருணம். உங்களை அடுத்த கட்ட உயர்வுக்கு கொண்டு செல்லக்கூடிய, உங்களை மிகச்சிறந்த மனிதனாக மாற்றக்கூடிய அற்புதமான வாய்ப்பு, அற்புதமான தருணம் இந்த தேர்வு என்பது. எனவே இதில் நீங்கள் கோட்டை விட்டீர்கள் என்றால் ஒரு காலத்திலும் வெற்றி கோட்டை நீங்கள் தொற முடியாது என்பதை கொஞ்சம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். உலகத்தில் உயர்ந்தவர்கள், உலகத்தில் சிறந்தவர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டார்கள். எனவே இது சரியான தருணம், இது சரியான சந்தர்ப்பம். இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீர்கள் என்றால் நாளைய சமுதாயத்தில் நீங்கள் உயர்வர்களாக இருக்கலாம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் உங்களை பற்றி நீங்களே அறிவதற்கு இறைவன் கொடுத்த ஒரு அற்புதமான சந்தர்ப்பம். பரீட்சை என்பது உங்களை பற்றி நீங்களே அறிவதற்கு இறைவன் கொடுத்த ஒரு அற்புதமான சந்தர்ப்பம். போர் வீரனே, ஒரு போர் வீரனை எப்படி போர் வந்தால் தெரிந்து கொள்ள முடியுமோ, ஒரு நல்ல நண்பனை சோதனை வருகின்ற பொழுது தெரிந்து கொள்ள முடியுமோ, ஒரு சிறந்த மாணவனை நாளைய சமுதாயத்தில் உயரப்போகிற மாணவனை அவன் பரீட்சை காலில் வைத்து தெரிந்து கொள்ளலாம் என்று ஒரு அறிஞன் சொல்லுவானே. அதே போல இந்த தேர்வு என்பதும் இந்த பரீட்சை என்பதும் உங்களை இந்த சமுதாயத்திலே நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்வதற்கு, நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கு இறைவன் கொடுக்கிற ஒரு அற்புதமான சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை அழுவ விட்டு விட்டால் நீங்கள் தோற்று போனவர்களாக மாறிவிடுவீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள், அல் முஃமினுல் கவி, ஒரு பலமான மன வலிமையான முஃமின் இருக்கிறானே, எதையும் ஜெயிக்க வேண்டும் என்கிற உணர்வோடு இருக்கிற முஃமின் இருக்கிறானே, அஹப்பு இலல்லாஹி மினல் லைஃபி, பலகீனமான ஒரு முஃமினை விட அவன் மிகச்சிறந்தவன் அல்லாஹ்விடத்தில் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள். எனவே இந்த பரீட்சையின் விஷயத்திலே, தேர்வின் விஷயத்திலே மன வலிமையோடும் மன ஓர்மையோடும் நாம் இருக்குகின்ற பொழுது அது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முஃமினாகவும் நம்மை மாற்றும், இந்த சமுதாயத்தில் உயர்ந்தவனாக மாற்றும் என்பதை நம்முடைய மேலான கவனத்திலே கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் இது சம்பந்தமான செய்திகளை உடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளை ஆர்வப்படுத்த வேண்டும். இப்படி செஞ்சனா ஒரு காலத்தில் உருப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பெற்றோர்களின் வார்த்தை துவா, எந்த நேரத்தில் அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது சொல்ல முடியாது. காலையில் எந்திக்கவே மாட்டாங்க, நீ எங்கே உருப்பிட போகிற, இந்த வருஷம் அவ்வளோதான் என்கிற போன்ற வார்த்தைகளை பெற்றோர்கள் சொல்லக்கூடாது. ஏனென்றால் அதுவே அவனுடைய வாழ்க்கையின் மாற்றத்திற்கு காரணமாக அமையலாம். சமஹ்சரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மிகப்பெரிய ஒரு மாமேதை, அவங்களுக்கு ஒரு கால் கிடையாது, கால் ஒடிஞ்சு போச்சு. அவங்கள்ட்ட கேட்டாங்க, உங்களுக்கு எப்படி இந்த கால் போச்சு அப்படின்னு. எங்கள் அம்மா செஞ்ச துவா, அவ சொன்னாவ, எங்கள் அம்மா செஞ்ச துவா எனக்கு ஒரு கால் போயிடுச்சு. எப்படிங்க, சின்ன பிராயத்தில் ஒரு சிட்டுக்குருவி பிடிச்சி அது காலில் கயிறு கட்டி நான் விளாண்டுக்கிட்டே இருந்தேன். அப்போ இந்த குருவி ஒரு பொந்துக்குள்ளே போனவுடனே பொந்துக்குள்ளே போயிருச்சேண்டு அந்த கயிறு கேட்டுபடி வேகமாக இழுத்தோடனே அந்த குருவினுடைய கால் ஒடிஞ்சிருச்சு. அப்போ எங்கள் அம்மா என்னை பார்த்து சொன்னாங்க, குத்தி அல்லாஹு ருஜில கமா குத்திய ருஜிலுகு, அந்த குருவியின் காலை நீ ஒடித்ததே போல அல்லாஹ் உன் காலை ஒடிக்கட்டும்னு சொன்னாங்க. கால் ஒடிஞ்சிருச்சு. என் அம்மாவின் துவா என்னை நொண்டியாக மாற்றிவிட்டது என்று சொன்னார்கள். எனவே உங்கள் பிள்ளைகள் ஏதாச்சும் கோவப்படுற மாதிரி நடக்கும்போது, நீங்கள் சொல்லாதது அவங்க செய்யாமல் இருக்கும்போது, அதற்காக வேண்டிய கடுமையான வார்த்தைகளை கொண்டு அவர்களை திட்டுவது என்பது நீங்கள் சாதாரணமாக சொல்லலாம், உங்கள் மனசறியை நீங்கள் சொல்ல மாட்டீங்க. என் பிள்ளை எப்படி ஆகணும்னு எந்த தாய் தகப்பனும் நினைக்கிறது கிடையாது. அந்த கோபத்தில் நாம் சொல்கிற வார்த்தை அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கக்கூடிய படமாக நேரமாக இருந்தால் அவ்வளோதான், உங்கள் பிள்ளை உருப்படாமலே போயிடுவான், உங்கள் பிள்ளை வம்பாவே பெயருவான் என்பதை கவனத்தில் கொண்டு நல்ல வார்த்தைகளை உச்சரிக்கிற பெற்றோர்களாக நாம் மாறிக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நல்லதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சரி, தேர்வும் முக்கியம்தான், தேர்வதும் முக்கியம்தான், வாழ்க்கையில் உயர்வதும் முக்கியம்தான், அதற்கு காரணமாக இந்த தேர்வு இருப்பது முக்கியம்தான். ஒருவேளை ரோடு நிறந்தால் மேடுபள்ள இருக்கத்தானே செய்யும். வாழ்க்கைனா வெற்றி தோல்வி சகஜதானே, ஒருத்தருக்கு தோல்வி கிடைச்சிருச்சு, இப்போ என்ன செய்யறது, ஒருத்தர் தோத்து போனார், அவர் நினைத்தார் அதிகமான மார்க் எடுக்க வேண்டும், எனக்கு அதிகமான மதிப்பெண் வேண்டும் என்று நினைத்தார், ஆனால் கிடைக்கல.
அப்படி என்றால் அவருடைய தன்மை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபுக, உனக்கு எது பிரயோஜனம் தருமோ அதை நீ ஆசைப்படு, அதை நீ தேடு. வஸ்தஈனு பில்லாஹி, அதற்காக வேண்டி கஷ்டப்படு, அல்லாஹ்விடத்தில் உதவி தேடு, அதிகமான மதிப்பெண் வேண்டும் என்று ஆசைப்படு, அதற்காக கஷ்டப்படு, அது குறித்து அல்லாஹ்விடத்தில் கேள். வலா தஅஜுஸ், ஒருபோதும் நீ சோர்ந்து போயிராத, ஒருபோதும் கிடைக்காதண்டு நீ தாழ்வு மனப்பான்மையோடு இருந்து விடாதே. வைன் அசாபக ஃபலா தக்குன், ஒருவேளை நீ நினைத்தது கிடைக்கவில்லை என்றால், நீ எதை நினைச்சியோ, எதை ஆசைப்பட்டியோ, எதுக்காக வேண்டி கஷ்டப்பட்டியோ, எதற்காக வேண்டிய உழைத்தாயோ, அது உனக்கு கிடைக்கவில்லை என்றால், ஃபலா தக்குல் லவ் அன்னி ஃபஅல்து கான கதா வ கதா, இப்படி செஞ்சா அப்படி நடந்திருக்குமே, அப்படி செஞ்சா இப்படி நடந்திருக்குமே நீ சொல்லாத. வலாக்கின் கதுருல்லாஹி ஓமாஷா, என் ரப்பு என்ன நாடினானோ அப்படி நடந்தது என்று நீ சொல். அவ்வளவுதான், ஃபெயிலாக போயிட்டேன், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, எனக்கு எனக்கு லைஃபே கிடையாது, இன்னும் நான் என்ன செய்யறது என்று புலம்பாதே. மாறுபட்ட சிந்தனைக்கு போகாதே. ரொம்ப மதிப்பெண் எனக்கு கிடைக்கல, அவ்வளவுதான், இன்னும் உயிர் வாழ்ந்து என்ன செய்ய தற்கொலை பண்ணிக்கிறாத. உன்னுடைய மனச்சிந்தனைகளை மாற்றி விடாதே. குமரிக்கொண்டே இருக்க வேண்டிய தேவையில்லை. என் ரப்பினுடைய நாட்டுப்படி நடந்தது என்கிற நிலைக்கு நீ வந்துவிட வேண்டும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எங்க மதிப்பெண் முக்கியம், ஆனால் அதுவே வாழ்க்கை அல்ல. தோல்வி அடைந்தவர்கள் இந்த உலகத்தில் வெற்றி பெறவில்லையா? ரசூலுல்லா, ரசூலுல்லா 13 ஆண்டு கால தோல்வி மக்காவில், ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல, ஒரு மாதம் இரண்டு மாதம் அல்ல, ஒரு வருஷம் இரண்டு வருஷம் அல்ல, 13 ஆண்டுகள் மக்கமா நகரத்தில் நபியவர்கள் தோத்துத்தான் போனார்கள். இஸ்லாத்தை அவர்கள் எப்படி கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார்களோ அப்படி கொண்டு வர முடியல. சஹாபாக்கள் எல்லாம் ஈமானையும், மக்காவாசிகள் எல்லாம் முழுக்க மக்கா முழுக்க இஸ்லாத்தை பரப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் வீடு வீடாக தெரு தெருவாக திட்டினாலும் அதட்டினாலும் அடித்தாலும் உதைத்தாலும் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானை சொன்னார்கள். 13 வருஷம் நபிகள் நாயகம் துரத்தப்பட்டார்களே ஒழிய நபிவர்கள் தூக்கப்படவில்லை. 13 வருஷத்துக்கு பின்னால்தானங்க ரசூலுல்லா மதீனா நகரத்தில் வெற்றி பெற முடிந்தது, மதீனத்து ராஜாவாக மாற முடிந்தது. நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையிலே தோல்வி இல்லையா? தோல்வி அடைந்தவர்கள் வெற்றி பெற முடியாது என்றால் நபிகள் நாயகம் தோற்றிருக்க வேண்டும். ஜெர்மனி ஆண்ட ஹிட்லர், அவன் ஓவியனாக தோற்று போனவன், ஓவியனாக ஜெயிக்க முடியாமல் தோற்று போனவன் ஜெர்மனியை ஆளலியா? எனவே தோல்வி அடைந்தவர்கள் இந்த உலகத்தில் உயர்ந்திருக்கிறார்கள். எனக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பெண் கிடைக்கல, ஐயோ இப்படி ஆயிருச்சு அப்படி ஆயிருச்சு அப்படின்னு குமுறிக்கொண்டும் தற்கொலை செய்து கொண்டும் நம்முடைய மனங்களை நாமே தாழ்வு மனப்பணியாக ஆக்கிக் கொள்வதை இஸ்லாம் ஒருபோது விரும்புவது கிடையாது. நீங்கள் ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்றால், ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறணும், நீங்க ஆசைப்பட்டது கிடைக்கலனா அதை விட பெருசா அல்ல உங்களுக்கு தரப்புறான் அர்த்தம். நீங்க ஆசைப்பட்டது கிடைக்கல அப்படின்னா அதை விட சிறப்பானதை அல்லாஹ் உங்களுக்கு தர இருக்கிறான் என்று அர்த்தம். இந்த செய்தியோடு முடிச்சுக்கிடுவேன். நஜ்ரான் தேசத்தில் இருந்து சில சஹாபாக்கள் ரசூலுல்லாட்ட வர்றாங்க. யார் ரசூலுல்லா, இங்க பகுதிக்கு ஈமானை பற்றி சொல்வதற்கும் இஸ்லாமை பிரச்சாரம் செய்வதற்கும் எங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லித்தரதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு ரசூலுல்லா வந்து கேட்குறாங்க. அப்போ உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அப்படியா ஆள் தார, லா யபஅத்துன்ன மஅக்கும் ரஜுலன் ஆமினா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. நான் உங்களுக்கு ஒரு மனிதனை அனுப்புவேன், உங்களோடு ஒரு நபரை தருவேன், ஆமினா, அவர் ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஆள், எனக்கு ரொம்ப நம்பிக்கையான ஆள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாவுக்கு நம்பிக்கையான ஆள் அப்படின்னா அந்த சிறப்பு எல்லாருக்கும் இருக்கணும்னு ஆசை இருக்குமா இல்லையா? என்ன ரசூல்லா சொல்வதற்கு முன்னால் லொஹருக்கு பாங்கு சொல்லிட்டாங்க. எல்லா சஹாபாக்களும் லொஹருக்கு போயிட்டாங்க. ஆனால் லொஹருக்கு சென்றாலும் சஹாபாக்களின் உள்ளத்திலே நபிகள் நாயகத்தின் நம்பிக்கைக்குரியவனாக நான் இருக்க வேண்டும் என்கிற ஆசை, நபிகள் நாயகத்தினுடைய அந்த நம்பிக்கையை பெற்றவனாக, நபிகள் நாயகம் சொன்னார்களே உங்களோடு ஒரு நம்பிக்கைக்குரியவரை அனுப்புவேன் என்று, எனவே அந்த நம்பிக்கைக்குரியவனாக நான் இருக்க வேண்டும், என்னைத்தான் ரசூலுல்லா அனுப்ப வேண்டும் என்பதாக எல்லா சஹாபாக்களும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆசையை விளங்குறத நம்ம விளக்குறதா இருந்தா, இன்றைக்கு எனக்கு சீட்டு கிடைக்குமா உனக்கு சீட்டு கிடைக்குமான்னு ஆசைப்படுறாங்களா இல்லையா? இந்த மாதிரி ஆசை
சஹாபாக்களுக்கு எப்படி ஆசையும் தேட்டமும் இருந்தது என்றால், இதைவிட பல மடங்கு என்று சொல்லலாம். ஏனென்றால் நபிகள் நாயகத்தின் வார்த்தையின் மூலமாக கேட்கப்படக்கூடிய அந்த சுபச்செய்தி அல்லவா, இன்றைக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா, அவனுக்கு கிடைக்குமா இவனுக்கு கிடைக்காமா கிடைக்குமா, என்ன கொடுத்தா கிடைக்கும் என்று ஏக்கத்தோடும் தேட்டத்தோடும் அழிவதைப் போல அன்றைய சஹாபாக்கள் நபிகள் நாயகத்தின் வார்த்தையால் சொல்லப்படக்கூடிய அந்த சுபச்செய்திக்கு சொந்தக்காரனாக நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். நுகர் தொழுக நடக்கிறது. இந்த செய்தி ஹசரத் உமர் அவர்கள் தான் சொல்கிறார்கள், உமர் அவர்கள் தான் சொல்கிறார்கள். உமருக்கும் இந்த ஆசை. இந்த செய்தியை சொல்வதற்கு முன்னால் உமர் அவர்கள் சொல்கிறார்கள், நான் எந்த விஷயத்துக்கு ஆசைப்பட்டதே கிடையாது, என் வாழ்க்கையில எந்த விஷயத்துக்கு நான் ஆசைப்பட்டதே கிடையாது, எனக்கு அந்த உயிர் வேணும் இந்த உயிர் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டதே கிடையாது. ஆனால் நபிகள் நாயகத்தினுடைய இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரனாக நான் இருக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. நுகர் தொழுகை நடந்தது. நுகர் தொழுகை முடிந்ததற்கு பின்னால் சும்ம நவர அன் யமீனிஹி வான் யசாரிஹி, நபிகள் நாயகம் வலது பக்கமும் இடது பக்கமும் திரும்பி பார்த்தார்கள். எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆசையாயிருச்சு, ரொம்ப ஆர்வமாயிருச்சு. உமர் அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் என்னை சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி என் குதிங்காலை ஊனிக்கொண்டு தலையை தூக்கி நான் காமிச்சேன் ரசூலுல்லாஹ்ட்ட, நாங்க இருக்கிறேன் என்னை சொல்லுங்க நம்மை சொல்லுவார்கள் என்பதற்காக வேண்டி என் குதிங்கார்களை ஊனி என்னுடைய தலையை உயர்த்தி நபிகள் நாயகத்திடத்திலே காட்டினேன், நபிகள் நாயகம் என்னை சொல்ல மாட்டார்களா, நபிகள் நாயகத்தின் அந்த வார்த்தையிலே நான் ஒரு நம்பிக்கைக்குரியவன் என்கிற அந்த சுபச்செய்தி எனக்கு கிடைத்து விடாதா, உலகத்திலே நபிகள் நாயகத்தின் வார்த்தையின் மூலமாக கிடைக்கிற அந்த பாக்கியம் எவ்வளவு உயர்ந்த பாக்கியம் என்று உமர் அவர்கள் சொல்வார்கள். என் குதிங்காலை ஊனி என் தலையை நான் தூக்கி காண்பித்தேன். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்னை சொல்லவில்லை, அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் என்கிற சஹாபியை சொல்லிவிட்டார்கள். உமர் ஆசைப்பட்டது இங்கே கிடைக்கல. இதே மாதிரி இன்னொரு நிகழ்வு, ஹைபர் யுத்தத்தில் தோல்விக்கு மேல் தோல்வி. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நாளைக்கு ஒருவருடைய கையில் நான் கொடியை கொடுப்பேன், அவரது கையிலே அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். நாளைக்கு ஒருவருடைய கையில் நான் கொடியை கொடுப்பேன், அவர் தலைமையில் போருக்கு நீங்கள் போகுவீங்க, வெற்றியோடு நீங்கள் திரும்பி வருவீர்கள் என்பதாக சொன்னார்கள். எனக்கு அப்பமும் ஆசை வச்சு. உமர் அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் என் கையில் கூடிய தரணும், அந்த வெற்றிக்கு சொந்தக்காரனாக நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் ஹஸரத் அலிட்ட கொடுத்தாங்க. உமர் அவர்கள் ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை. உமர் அவர்கள் ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை. நான் சொன்னேனே, நாம் ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்றால் அதைவிட சிறப்பானதை அல்லாஹ் தருகிறான் என்று என் அருமையான பெருமக்களே, உமர் அவர்கள் ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை. ஆனால் பின்னாளிலே 2.5 லட்சம் சதுரடி பரப்பளவு கொண்ட அகண்ட ஆரம்பகத்தை ஆட்சி செய்தவர்கள் உமர்கள். இன்றைக்கும் கூட மறைந்துவிட்ட மகாத்மா காந்தி, கெஜ்ரிவால் உமருடைய ஆட்சி வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மாற்றம் பெற்றிருக்கிறார் என்றால், நாம் ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்றால் அதைவிட சிறப்பானதை தருவான் என்கிற இறை நம்பிக்கையோடு இருந்தோம் என்றால் நிச்சயமாக தேர்வுகள் நமக்கு சிறப்பாக அமையும். எனவே தேர்வுக்காக உழைக்க வேண்டும், தேர்வுக்காக பாடுபட வேண்டும், பரீட்சைக்காக வேண்டி நாம் சிரமங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். வெற்றியும் தோல்வியும் அல்லாஹ் கையில், எதை தந்தாலும் ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தோடு நாம் இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.